பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்க ரோட்டில் ஒரு குருவி அடிபட்டு கிடந்தது, எடுத்து கொஞ்சமாக தண்ணி கொடுத்தோம், கொஞ்சம் தெம்பாயிருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ, ரெண்டாவது நாள். டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஆச்சு. இன்றைக்கி ரெண்டாவது நாள் கிளம்பிட்டோம் கோவிலேருந்து. பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சோம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு இங்கே ஒரு பேக்கரி வந்து டீ சாப்பிட்டு இன்றைக்கி ஆரம்பிக்கிற நடைப்பயணத்தை 5 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி வெற்றியாக முடியும்னு நம்புகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்க. போய் குளிக்க போகிறோம், அடுத்து குளிக்க போகிறோங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு கன்வியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 6:35 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள். நாங்கள் வந்து அந்த குளிக்கிறக்கு ஒரு வாய்க்கால் வரைஞ்சோம்னாங்க, அந்த இடத்துக்கு வந்து குளிக்கிறக்கு வந்திருக்கோம். நான் குளிச்சிட்டேன், நான் நண்பர் வந்து இப்போ உள்ள தண்ணியில் இறங்கி போகிறாரு, குளிக்க போகிறாரு. விளங்கிறீங்க, ஹாய் சொல்லிடுங்க. சரிங்க, இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:35 ஆச்சு. இனி அடுத்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவனாசி பாளையம் வந்துருங்க. அடுத்து கொஞ்சம் தூரத்தில் அப்படின்னா சீ வளமே வந்துச்சுன்னா அங்கே எங்கேயாச்சும் சாப்பாடு அன்னதானம் பண்ணுவாங்க. அன்னதானம் பண்ணாங்கன்னா அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா நம்ம கொண்டு வந்த சாப்பாடையே வச்சு சாப்பிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சுருவோம். மறுபடியும் அடுத்த இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்க ரோட்டில் ஒரு குருவி அடிபட்டு கிடந்தது, எடுத்து கொஞ்சமாக தண்ணி கொடுத்தோம், கொஞ்சம் தெம்பாயிருச்சு, கொஞ்சம் பறக்கிற கண்டிஷன் ஆயிடுச்சு. இப்போ கொண்டு போய் அந்த இடத்துல விட்றலாங்களாங்க, கொண்டு போய் அதோட கூட்டத்தோட கொண்டு போய் விட்றாங்க. இப்போ விட்டுலாம், அப்படியே கீழே விட்ருங்க அந்த இடத்துலயே, அவ்வளோதான். இது பொழச்சுக்கு தெம்பாயிருச்சுங்க, கொஞ்சம் ரெக்கல் அடி விட்டுருச்சுங்க, நம்ம அது பார்க்காம விட்டோம். ரெக்கல் நல்லா அடி விட்டுச்சு, கொஞ்சம் உள்ளே வச்சிடலாங்களா, பறந்துக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆச்சு, நான் பறந்துடும். குருவிங்க அடி போட்டுச்சுங்க. ஆமாங்க, இப்போ அந்த வாய்க்காலேருந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ அவனாசி வளையம் போகணுங்க. அவனாசி வளையம் போகிறக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் வருங்களா, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் வருங்க அவனாசி வளையம். எப்படியும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். நாங்கள் அங்கே போயிட்டு எங்கேயாச்சும் சாப்பாடு ஆனால்தானே கிடச்சுன்னா சாப்பிட்லாம், இல்லைன்னா அங்கே போயிட்டு நம்மக்கிட்ட இருக்க எடுத்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. அவனி அடுத்த இடத்துல போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவனாசி வளையமே போக முடியல, அதுக்கு முன்னாடியே வந்து அன்னதானம் போடுற இடத்துல வந்து அன்னதானம் போடல. இந்த வருஷம் அன்னதானத்துக்கு அனுமதியிலே இருக்குதுங்க, கொரோனா பிரச்சனைனால அனுமதியிலே இருக்குது. போன வருஷமே அன்னதானம் போடல அந்த இடத்துல, இந்த வருஷம் போடல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியில் டீ சாப்பிட்டு கடை சாப்பிட்டு கிளம்பி நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி ஒரு டோல்கேட்டு தெரியுது வருங்க, அது வந்து டோல்கேட்னா டோல்கேட் மாதிரி இது டோல்கேட்லேங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்பி அடுத்து அவனாசி வளையம் போயிட்டு அங்கே தான் வந்து ஏதோ ரோட்டில் பார்த்து சாப்பிட்லான் இருக்கிறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நான் அவனாசி வளையம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தேன் அவனாசி வளையம் வந்துட்டோம். ஹோட்டல் பார்த்தா ரொம்ப பிஸியாக இருக்குது, சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். சரவணன் முன்னாடி தான் கொண்டுருக்கிறோம், உள்ளே போய் பார்த்தா ரொம்ப பிஸியாக இருக்குது. 50% ஆளுங்க தான் உட்காருன்னு சொல்கிறாங்க, அதனால் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இனி கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போய் சாப்பிடணும். வேறு இடத்துக்கு போய் சாப்பிட்டு அங்கேருந்து மாடி ரெகுலராக போய் தங்குற இடம் ஒரு தோப்புங்க, அங்கே போய் படுக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி இந்த சரவணன் ஹோட்டலே சாப்பிட்டோம், சாப்பிட்டு கிளம்புறேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆச்சு. நம்ம நண்பர் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு, நான் அடுத்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஒரு பாலத்து மேலே கொண்டுருக்கிறோம், ரெகுலராக எப்போ வந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். நான் சொன்ன தோப்பு வந்து இன்னொரு எப்படியுமே ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆயிடுறது போகிறக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாச்சு, கொஞ்சம் கால் வழி ஆயிடுச்சு, அதனால் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் உட்காந்துருக்கோம். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துட்டோம்னா அந்த தோப்பு வந்துடும்.
அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தென்னந்தோப்பு வரைஞ்சிட்டு இருந்தேன், அந்த தென்னந்தோப்பு வந்துட்டோம். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 12:00, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாகிடுச்சு. வந்ததையுமே அப்படியே படுத்துட்டோம், இப்போ கால் சூடு வந்து படுத்துட்டோம். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:35 ஆகுது, இந்த டைம் கிளம்ப போகிறோம். நாங்கள் கிளம்பிட்டு நான் போகிற வழியில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3:30 கிளம்பி இப்போ மணி 6:00 ஆச்சு. இப்போ தாராபுரத்துக்கு ஒரு 14 கிலோமீட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்குறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:00 ஆச்சு, கொஞ்சம் இருட்டிட்டு வருது. நம்ம தாராபுரம் போகிறக்கு எப்படியும் ஒரு 4 மணி நேரம் ஆயிருந்தா, 9 மணிக்கு போயிடலாம். அவ்வளோ நேரம் ஆகும். பார்த்தீங்கன்னா டயர்டு இல்லை, லேசாக கால் வலி இருக்குது, நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, பரவாயில்ல. ரெண்டாவது நாளுமே பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கிறோம், ஜாலியாக இருக்குங்க, ஜாலியாக இருக்குதுங்க. சரிங்க, நாங்கள் தாராபுரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் தாராபுரம் நோக்கி போக முடியல. தாராபுரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து 10:30 ஆகி போச்சு. சரி, அதனால் வந்து இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் முடியும்ட்டேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் 5 மணிக்கு இருந்துச்சு நடக்கலாம் முடியும்ட்டேன். வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக வரவங்களை இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் நாளை வீடியோவில் சந்திப்போம்.